வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கேட்ட அவங்க ஷேர் பண்ணின 1212ங்கிற ஒரு கொரியன் அர்பன் லெஜெண்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கரமாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் டெய்லி நம்ம சேனல் அப்லோட் பண்ற இது மாதிரி கதைகளை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். அனைவரையும் த்ரில்லர் தமிழன் புது வீடியோவுக்கு அன்போடு வரவேற்கும். நான் உங்கள் மகாதேவ். இந்த கொரியன் லெஜண்ட் ஸ்கூல் பசங்களை வச்சு சொல்லப்படுற கதை. நம்ம ஊரில் 10th and 12th படிக்கிற பசங்களுக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இவங்க எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும்னு. இதே மாதிரி தான் கொரியாவில் இருக்க பசங்களுக்கும் அதிகமான ப்ரெஷர் இருக்குமாம். பொதுவாகவே கொரியன் எஜுகேஷனல் சிஸ்டம் ரொம்பவே டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இங்கே ஸ்கூல் இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க அதிக நேரம் படிப்பாங்க எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குறதுக்காக. இப்படி இருக்கிறப்ப கொரியாவில் இருக்க ஒரு ஸ்கூல்ல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எக்ஸாம் வரப்போகுது. அதற்காக பசங்க எல்லாரும் இரவு பகலா ஸ்கூல் லைப்ரரியில இருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க எக்ஸாம் வரப்போகுதுங்கிறதுக்காக. அந்த ஸ்கூல் நிர்வாகமும் 24 மணி நேரமும் அந்த லைப்ரரியை திறந்து வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஸ்கூல்ல பொம்மைங்கிற ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. இப்போ எக்ஸாம் வரப்போகுறதுங்கிறதுனால தினமும் இரவு பொம்மையும் அவட கூட படிக்கும் மற்ற பசங்களும் அந்த ஸ்கூல் லைப்ரரியில தினமும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் இரவு பொம்மையும் அவள் கூட படிக்கிற மற்ற பசங்களும் அன்னைக்கு இரவு வழக்கம் போல லைப்ரரியில உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படியே இரவு 12 மணியும் தாண்டிடுது. அந்த சமயத்துல இரவு ஸ்கூல்ல இருக்க லைப்ரரியில மட்டும்தான் வெளிச்சம் இருந்திருக்கு. மற்றபடி அந்த ஸ்கூல் முழுக்க இருட்டா இருந்திருக்கு. ஆனா இதை லைப்ரரியில படிச்சுட்டு இருக்க பசங்க யாரும் பெருசா கண்டுக்கல. அப்போதான் பொம்மி அவங்க ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்ததுனால அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக டாய்லெட் போயிருக்காங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்துல அந்த லைப்ரரியோட ஜன்னல் கண்ணாடியை யாரோ விரல்களால தட்டுற மாதிரியான சத்தம் மெதுவா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல மெதுவா கேட்க ஆரம்பிச்ச அந்த சத்தம் போக போக அதிகமாகிருக்கு. அப்போ என்ன சத்தம் எங்க இருந்து கேட்குதுன்னு படிச்சுட்டு இருக்க பசங்க எல்லாரும் வந்து அந்த இடத்த பார்த்திருக்காங்க. பார்த்ததும் ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. காரணம், ஒரு பெண் ஒருத்தவங்க அந்த லைப்ரரிக்கு வெளியே நின்று அந்த ஜன்னலை அவங்க விரல்களால தட்டிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த பெண் பார்க்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட முகம் ரொம்ப வெளிரிப்பு இருந்திருக்கு. அவங்க தலையெல்லாம் களைஞ்சு போய் பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி இருந்திருக்கு. இத பார்த்து இந்த பசங்களும் பயத்துல பயந்துகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ வெளியே இருக்க அந்த பெண்ணுருவம் அதோட கையால அந்த லைப்ரரி கண்ணாடியை உடைச்சு அந்த லைப்ரரிக்குள்ள வந்துடுது. அந்த பேய் உள்ள வந்ததும் அந்த லைப்ரரியில எரிஞ்சிட்டு இருந்த லைட்ஸும் ஆஃப் ஆகிடுது. லைட்ஸ் ஆஃப் ஆனதும் உள்ள வந்த அந்த பேய் அடுத்து அந்த லைப்ரரியில இருக்க எல்லா பசங்களையும் ரொம்பவும் கொடூரமா தாக்கி கொல்ல ஆரம்பிக்குது. பசங்களும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லைப்ரரியில இருக்க எல்லா பசங்களும் அந்த பேயினால கொல்லப்படுறாங்க. அந்த இடமும் அமைதியாகிடுது. இங்க லைப்ரரியில இருந்து டாய்லெட் கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுனால லைப்ரரியில நடந்த எதுவும் பொம்மைக்கு கேட்கவே இல்லை. அதனால பொம்மி டாய்லெட்ல இருந்து லைப்ரரிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் அவங்க லைப்ரரியில இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி இருக்குங்கிறத கவனிக்கிறாங்க. என்ன, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு? இங்க படிச்சுட்டு இருந்த நம்ம பசங்களாம் எங்க? என்ன நடக்குதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பொம்மி அவங்க வச்சிருந்த டார்ச்சை ஆன் பண்ணி லைப்ரரியில அடிச்சு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் பொம்மி ரொம்பவுமே அதிர்ந்து போறாங்க. அந்த நேரத்துல யாரோ அங்க நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதனால பொம்மி பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கையில பிடிச்சிருந்த டார்ச்சை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு கீழே இறந்து கிடக்க அந்த பசங்க உடலுக்கு நடுவில் போய் கண்ணை மூடி படுத்துடுறாங்க. அப்போ யாரோ பொம்மையை தாண்டி போற மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கு. அது யாருன்னு பார்க்க பொம்மி மெதுவா கண்ணை திறந்து பார்த்திருக்காங்க. அந்த லைப்ரரியோட ஒரு மூலையில ஒரு வெள்ளை உருவம் ஒண்ணு நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பொம்மி திரும்பவும் கண்ணை மூடி அப்படியே அசைவில்லாம படுத்திருக்காங்க. இதுக்கடுத்து அந்த பேய் பண்ணினது எதுக்குன்னு பொம்மைக்கு புரியவே இல்லை. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பேய் அது கொலை பண்ணின எல்லார் மேலையும் ஏறி நின்று 1 2 1 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை எதுக்காக அந்த பேய் பண்ணுதுன்னு பொம்மைக்கு புரியவே இல்லை. இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பொம்மி அவரோட கண்ணை இறுக்கமா மூடி அசைவில்லாம படுத்திருக்காங்க. அப்போ அந்த பேய் அங்க இருக்க எல்லார் மேலையும் ஏறி நின்று 1 2 1 2ன்னு சொல்லிக்கிட்டு இப்போ பொம்மிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பையனோட உடல் மேல ஏறி நின்று 1 2 1 2ன்னு சொல்லிருக்கு. இப்போ பொம்மி கிட்ட வந்திருக்கு. பொம்மியும் அசைஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே படுத்திருக்காங்க. ஆனா இவங்க மேல ஏறி நின்று அந்த பேய் எதுவும் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கு. இதனால பொம்மி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பேய் போயிடுச்சு போல அப்படின்னு நினைச்சு கண்ணை மெதுவா திறந்து பார்த்திருக்காங்க. பார்த்தா அந்த பேய் இன்னமும் பொம்மி மேலதான் நின்னுட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போதான் பொம்மிக்கு தெரிய வருது அந்த பேய்க்கு கண்ணே இல்லைன்னு. கொஞ்ச நேரத்துல அந்த பேய் திரும்ப 1 2 1 2 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பொம்மியோட கண்ணை உயிரோட இருக்கும் போதே அந்த பேய் பறிச்சு அவளையும் கொலை பண்ணிடுது. இது நடந்த அடுத்த நாள் அந்த லைப்ரரியில இருந்த போன எல்லா பசங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து போலீஸுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. அவங்களும் வந்து இந்த பசங்களை இப்படி பயங்கரமா கொலை பண்ணின அந்த கொலைகாரன் யாருன்னு தேடுறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இதுதான் 1 2 1 2 லெஜெண்டுக்கு சொல்லப்படுற கதை. உண்மையாவே இதை கேட்க கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு கதையோடு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், நான் உங்கள் மகாதேவ்.